ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா இந்த ரோட் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் காளான் மசாலா வந்து விற்றுட்ருப்பாங்க அந்த காளான் மசாலா வந்து வீட்லேயே எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காளான் மசாலாக்காக இன்றைக்கி காளான் வந்து இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது இப்போ இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைதா மாவு மைதா மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வரத்துக்கு காரத்துக்காகவும் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த கலர் பத்தில் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு வந்து நம்ம பசஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா போண்டா மாவு பதத்துக்கு கூட பிசஞ்சிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் வரும் காளானில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும் காளான் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா போண்டா மாவு பதத்துக்கு வந்து வந்துடும் அப்படி வரலனா கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் அந்த காளானோட நல்லா கலந்து வரட்டும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதை எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இது நம்ம வந்து அப்படியே உதுத்தும் விடலாம் அப்படி இல்லாட்டின்னா நம்ம வந்து போண்டா வெங்காய பஜ்ஜெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு அந்த மேலே உள்ள மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வந்தாவே போதும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா காளானையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து உதுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம உதுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா காளான் போது காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருந்தோம் இப்போ வந்து மசாலாவோட காரத்துக்காக நான் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து பவுடராக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காளான் மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ காளான் மசாலா செய்யறதுக்காக ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னுரமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து காளான் போது சேர்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம ஏற்கனவே பொறிச்சு உதுத்து வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கார்ஃபிளார் மிளகாய் தூள் இதெல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த கரைச்சி வச்சிருக்க அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக இந்த கான்ஃபிளாரை வந்து எதுக்கு நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்த்துறோம் அப்படின்னா அந்த காளான் வந்து அந்த ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் அந்த காளான் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கான்ஃபிளாரை வந்து கரைச்சி நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து பத்தாது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்லா அந்த மசாலாலாம் வேக வேக வந்து நல்லா கெட்டிப்படும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் காளான் மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு காளானும் ஆல்ரெடி வெந்திருக்கும் ஏன்னால் அதை நம்ம எண்ணெயில பொறிச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சி இப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து காளான் மசாலா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் இது மேலே தூவி விட்டுடலாம் இந்த காளான் மசாலா பார்த்திங்கன்னா டீனேஜ் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது அதே போல் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து அந்த கடைகளில் வந்துட்டு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து வீட்லையே ஹைஜீனிக்காக அஜின மோட்டோலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஈஸியாக வந்து இந்த காளான் மசாலாவை அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ என்ன தம்பி கேட்டேன் டேஸ்ட்டாக இருக்கான்னு நீ டேடியை கேட்டியா டேடி ஒன்றுமே சொல்லவே இல்லையே நல்லா இருக்கா கிறித்தோ ஆ நல்லா இருக்கா கடையில் கிடைக்கிற மாதிரியா இருக்கா முக்காவாசி தான் இருக்கா சரி உண்மையான ஒரு இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி